ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் சுபா குரு. இன்றைக்கி நம்ம ஆல் டைம் கிளாசிக் வெண்பொங்கல், கீ பொங்கல்னு சொல்லலாம், இது செய்ய போகிறோம். ஏன்னா இன்றைக்கி நம்ம கீலையே தான் இந்த பொங்கல் செய்ய போகிறோம். ரொம்பவே ஈஸியாகவும் சீக்கிரமாகவும் செய்யக்கூடிய ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டோன்னா அது இந்த வெண்பொங்கல் தான். கொஜ்ஜியோ சட்னியோ செஞ்சு இந்த பொங்கலோடு கொடுத்தீங்கன்னா ஜஸ்ட் 10 மினிட்ஸில் நம்ம ரெடி பண்ணிடலாம். சாம்பார் வச்சா கொஞ்சம் லேட்டாகும். இந்த வெண்பொங்கலை நம்ம வந்து சுவாமிக்கு கூட நைவேத்தியமாக படைக்கலாம். இப்போ இந்த கீ பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து பாருங்கள், இந்த நம்மளுக்கு பொங்கல் கீ பொங்கல் செய்கிறதுக்கு இந்த கப்பால் 2 கப்பு அரிசியும் 1/2 கப்பு பாசி பருப்பியும் எடுத்து நான் கழுவி வச்சுருக்கேன். அதுக்கு 1 கப்பு பால், இது வந்து கட்டி பெருங்காயம், இது வந்து நம்ம பொங்கல் வைக்கிறப்போ கொஞ்சம் கூட போட்டால் நல்லாயிருக்கும். இது வந்து தாளிக்கிறதுக்கு தூள் பெருங்காயம் தேவை. கொஞ்சோண்டு 1 பிஞ்ச் ஆஃப் மஞ்சத்தூள் போட போகிறோம். அப்புறமா இது வந்து நெய், கல்லுப்பு, ஒரே 1 பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் 1 முந்திரி பருப்பு, 8-10 முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு கருவேப்பிலை, கொஞ்சோண்டு இஞ்சி, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு. பச்சை மிளகா கூட நம்ம போடுறதுனால கொஞ்சம் மிளகு குறைச்சிக்கலாம். பச்சை மிளகா நீங்கள் போடலை அப்படின்னா மிளகு கொஞ்சம் தூக்கலாக போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாமே நம்மளுக்கு வெண்பொங்கல் செய்கிறதுக்கு தேவையான பொருள். இப்போ நம்ம இதுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். 2 கப்பு அரிசி போட்டிருக்கோம், அதுக்கு 4 கப்பு தண்ணி ஊற்றணும். 4 கப்பு தண்ணி ஊற்றியாச்சு. பாசிப்பருப்பு 1/2 கப்பு போட்டிருக்கோம், அதுக்கு 1 கப்பு எக்ஸ்ட்ரா 1 கப்பு ஊற்றணும். வெண்பொங்கல்ங்கிறதுனால கொஞ்சம் கொலக்கொலன்னு வரணும், அதுக்காக நம்ம 1 கப்பு எக்ஸ்ட்ரா ஊற்றுறோம். அதில் வந்து இந்த இஞ்சி, பாதி இஞ்சியை நம்ம இதில் போட்டுடலாம் அது கூடவே. அப்புறம் கொஞ்சோண்டு ஜீரகம் இதிலே அப்படியே போட்டுடலாம். அப்புறம் உப்பு, 2 கப்பு அரிசி போட்டிருக்கோம், அதுக்கு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். நெய், 1 ஸ்பூன் நெய் இதில் போட்டுடலாம், நல்லா கும்முன்னு வாசமாக இருக்கும். அப்புறம் 1 பிஞ்ச் தான் மஞ்சத்தூள், சும்மா லைட்டாக நம்ம போட்டால் போதும். அப்புறம் இந்த கட்டி பெருங்காயம் கொஞ்சம் சின்ன சின்னமாக உடைச்சது, அதையும் நம்ம இதில் போட்டு இப்போ குக்கரை மூடி நம்ம அடுப்பில் வச்சு 1 விசில் வந்தோடனே ஸ்லிம் பண்ணி 10 மினிட்ஸ் வச்சு நம்ம எடுத்துக்கலாம். பார்த்தீங்களா, நம்மளோட பொங்கல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு, வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து பொங்கலுக்கு தாளிச்சுக்கலாம். இப்போ இதில் நம்ம 3 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். இப்போ இந்த மிளகு, ஜீரகம் 2 போட்டுடலாம். பச்சை மிளகாய், நம்ம பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். இஞ்சி, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு வந்து இந்த வெண்பொங்கலில் சேர்த்துடலாம். சூப்பரான கீ பொங்கல் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. டம்ளர் பால் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த பாலையும் இதோட சேர்த்துக்கலாம். நம்ம நல்லா கிண்டிட்டோம்னா சூப்பராக நம்மளுக்கும் நம்மளுக்கு பொங்கல் பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்திருக்குன்ட்டு. இப்போ பரிமாற வேண்டியது என்ன ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா, நம்மளோட ஆல் டைம் ஃபேவரெட் கிளாசிக் கீ பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. நல்லா சூப்பராக வந்திருக்கு. அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நம்மளோட தக்காளி குஜ்ஜி, இது ரெண்டுமே சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பர்பான காம்பினேஷனாக இருக்கும். கிளாசிக் பொங்கல் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரெடி. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆல் டைம் கிளாசிக் கீ பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்க இல்லையா? இது கூட நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த தக்காளி குஜ்ஜி ட்ரை பண்ணுங்கள்.
ரொம்பவே சூப்பரான காம்பினேஷனோட டேஸ்டியாக இருக்கும். அது இல்லைன்னா எப்பவும் போல் சாம்பார் சட்னி இது சேர்த்து சாப்பிடலாம். பட் அந்த சாம்பார் வடையை சேர்த்துக்க மறந்துடாதீங்க, அப்போ தான் சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். இந்த தக்காளி குஜிக்கான லிங்க்கு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ ட்ரை பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பட் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, நன்றி, வணக்கம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா நம்மளோட வெண் பொங்கல், அதாவது கீ பொங்கல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக வந்திருக்கு நம்ம பொங்கல். இந்த பொங்கலோட நம்ம தக்காளி குஜி வச்சு இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணியிருக்கோம். சூப்பராக இருக்கு இந்த காம்பினேஷன். இந்த வெண் பொங்கலுக்கு எப்போவுமே நம்ம சாம்பார் சட்னி இந்த மாதிரி ஒரு காம்பினேஷனில் தான் சாப்பிட்ருக்கோம். இந்த தக்காளி கோஜி காம்பினேஷனோடு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும்.